கல்கி என்னும் விஷ்ணுவின் 10வது அவதாரமாக பூமியில் அவதரிப்பார் என்பது ஐதீகம். அவர் எப்போது, எங்கே, எப்படி தோன்றுவார் என்பன போன்ற கேள்விகளுக்கு புராணங்களும் இதிகாசங்களும் விளக்கமளிக்கின்றன. இந்தியாவில் சுமார் 900 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சுரதாசர் என்கின்ற ஞானி விக்ரமாதித்த ஆண்டு 1900 பின்பு உலகில் ஒரு பெரும் நிகழ்வு உண்டாகும் என போதித்துள்ளார். கோரமான கலியை ஒழிக்க கல்கி வேகமாக செல்லும் குதிரை மீது ஏறிக்கொண்டு உலகெங்கிலும் சுற்றி திரிந்து அரசாள்பவர் என்ற பெயரில் மறைந்து வாழும் கோடிக்கணக்கான திருடர்களை கொன்று குவிப்பார். இதே போன்று பல செயல்கள் விவரிக்கப்பட்டு வருகின்றன. பல கிறிஸ்துவ சமய பிரிவுகளும் இயேசுநாதரின் மறு வருகை இந்த ஆண்டிலேயே நடக்கும் என போதித்திருக்கின்றன. இஸ்லாமிய சமயத்தில் ஹிஜ்ரி 1960 அதாவது அதற்கு சமமான ஆங்கில ஆண்டு 1844 இதே போன்ற ஒரு தூதர் தோன்றுவார் என்ற நம்பிக்கையும் உள்ளது. ஓர் அவதாரம் உலகில் தோன்றுவது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்திலுள்ள மக்களுக்காகவோ என கூறுவது தவறாகும். எந்த ஓர் அவதாரமும் ஒருதலை பட்சமாக அவதரிப்பதில்லை. எவ்வாறு இறைவன் உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானவராக இருக்கின்றாரோ அவ்வாறே அவரது அவதாரங்களும் உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானதே. அவர்களை அவ்வாறு கண்டறிந்து ஏற்றுக்கொள்வது மனிதர்களின் கடமையாகும். ஆகவே ஓர் அவதாரம் இங்கு மட்டும்தான் தோன்றுவார் அல்லது அங்கு மட்டும்தான் தோன்றுவார் என கூறுவது ஏற்புடையதாகாது. இறைவன் படைத்த உலகம் இது. அவர் விரும்புகின்றபடி அவர் தமது அவதாரத்தை எங்கு வேண்டுமானாலும் தோன்ற செய்யலாம். அதே ரீதியில் கல்கி அவதாரம் இந்தியாவில் மட்டுமே நடக்கும் என நிச்சயமாக கூறிவிடவும் முடியாது. கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் இந்தியா என்றொரு நாடே கிடையாது. பாரதம் முழுவதும் 56 தேசங்கள் இருந்ததாக புராணங்கள் கூறுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.